அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே, வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறவுள்ளேன். இந்த வாரம் ஜனவரி 22 முதல் ஜனவரி 28 வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு 2 செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இந்த வாரத்தில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 10 லாபஸ்தானமான 11 சுக்கரன் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவு நல்ல சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 22 ஞாயிறு, 23 திங்கள், 24 செவ்வாய், 28 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு செய்வது, அம்மன் வழிபாடு செய்வது ஒரு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10 வீட்டில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 24 செவ்வாய், 25 புதன், 26 வியாழன், 27 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் அனுகூலமான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக உங்களுக்கு உள்ள சோதனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8 வீட்டில் சூரியனும் 12 வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் ரீதியாக பார்த்தோமானால் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 26 வியாழன், 27 வெள்ளி, 28 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும்.
22 ஞாயிறு 23 திங்கள் பகல் 1:50 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 22, 23 ஆகிய நாட்களில் மிகவும் கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக உத்தமம். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9 வீட்டில் குரு பகவானும் லாபஸ்தானமான 11 வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் மிக மிக நன்றாக வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும். உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யமானது சிறப்பாக இருக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் 23 திங்கட்கிழமை மதியம் 1:50 மேல் 24, 25 பகல் 2:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக உத்தமம். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியாதிபதி சூரியன் 6 வீட்டில் சஞ்சரிப்பதாலும் தொழில் ஸ்தானமான 10 வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 22 ஞாயிறு 23 திங்கள் 24 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 25 மதியம் பகல் 2:30 மேல் 26, 27 மாலை 6:35 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 25, 26, 27 ஆகிய நாட்களில் மிகவும் கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி புதன் கேந்திரஸ்தானமான 4 சஞ்சரிப்பதும் உங்கள் ராசிக்கு 6 சனி 7 குரு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக வருகின்ற நாட்கள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். பயணங்கள் மூலமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்துவது, குறிப்பாக நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 23 திங்கள், 24 செவ்வாய், 25 புதன், 26 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் 27 மாலை 6:35 மேல் 28 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 28ஆம் தேதி மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானமான 5 சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையானது இருக்கும். ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 4 சூரியன், 8 செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகளால் மன உளைச்சல்கள் ஏற்படலாம். பொதுவாக நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் நிலவினாலும் எதையும் உங்களுடைய தனித்திறமையால் சமாளிக்கக்கூடிய பலமானது உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது, முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக உத்தமம். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தோமானால் 26 வியாழன், 27 வெள்ளி, 28 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சூரியனும், 6 ராகுவும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து சகல சௌபாகியங்களையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தோமானால், 22 ஞாயிறு, 28 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சனியும், 6 செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து
ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்லது ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக 23 திங்கள், 24 செவ்வாய் ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றில் குரு சஞ்சரிப்பதும் நான்கில் ராகு சஞ்சரிப்பதும் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். உடனிருப்பவர்களே உங்களது அமைதியை குறைப்பார்கள். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களிடம் பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக தேவையில்லாத சோதனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவதில் இடையூறுகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் உங்களுக்கு சந்திரனானவர் 22 ஞாயிறு, 26 வியாழன், 27 வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் சாதகமாக இருப்பதால் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்கில் செவ்வாய், 12 சூரியன் சஞ்சரிப்பது தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2 குரு, 3 ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் 24 செவ்வாய், 25 புதன், 28 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். புதன் 10 சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக லாபகரமான பலன்களை பெறுவீர்கள்.
உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டு. உங்களுக்கு ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 22 ஞாயிறு, 26 வியாழன், 27 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று ராகுகாலத்தில் அம்மனுக்கு பூஜை செய்வது மிக மிக நல்லது. நேர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.